Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of uh, PGTRB. We are discussing uh, John Bryden's All for Love, and we are with uh, Act 2. And we are with uh, a passage where, uh, which describes how Mark Antony was scolding Cleopatra and how he said that he had uh, loved Cleopatra so much. Cleopatra uh,

When I again saw you in Sicilia. Am I right, teachers? What is the name of the place where he met Cleopatra again? Sicilia. Yeah, Cecilia. And she uh, there, Cleopatra was standing in the enemy front and she was uh, standing as the enemy of uh, Roman Empire. And then, uh, then uh, there was a chance for Cleopatra to be arrested or killed but

ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உனக்காக நான் எவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆ என் ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபுல்வியா அவளுடைய டவுன்ஃபாலுக்கு நான் தான் நான் தான் காரணம் என் செகண்ட் ஒய்ஃப் ஆக்டேவியா அவளுடைய அவளை வந்து இன்னைக்கு இவ்வளோ கோபகாரியாக இருக்கிறானா அதற்கு நான் தான் காரணம் என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்னை நம்பி தன்னுடைய சிஸ்டரை என் கையில் ஒப்படைச்ச என்னுடைய ஃப்ரெண்ட் த பாய் ஹூம் ஐ கால் ஆக்டேவிய சீசர் அவருடைய ஃபேத் அவருடைய ட்ரஸ்டையும் பிரேக் பண்ணிட்டு தான் நான் இங்க இருக்கிறேன் எனக்கு எல்லாம் பதிலா நீ எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா ஹியூ ப்ராட் ஷேம் டு மீ ஆட் த ஆக்டியம் பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹி இஸ் அக்யூசிங் ஹர் ஃபார் ஆல் ஹிஸ் சஃபரிங்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அத பார்த்துட்டு அலெக்சாஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறா ஐயோயோ நம்முடைய ராணி வந்து வாய் பேச முடியாம இருக்க என்ன பண்ண போறான்னு தெரியல அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுச்சு ஆண்டனி கிளம்பிடுவான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கிரியை பற்றா என்ன பண்றா ஷி கெயின்ஸ் சம் கைண்ட் ஆஃப் கரேஜ் அண்ட் ஷி இஸ் ட்ரைங் டு கெட் மார்க் ஆண்டனிஸ் அட்டென்ஷன் டுவேர்ட்ஸ் எப்படி சொல்றா பாருங்க how shall i plead my cause when you my judge already have condemned me சார் நீங்க ஒரு ஜட்ஜ் சார் இப்ப நீங்க என்ன கண்டம் பண்ணிட்டீங்க பிஃபோர் பாசிங் அ ஜம பிஃபோர் பாசிங் கிவிங் த ஃபைனல் யூ ஷுட் அ சான்ஸ் ஃபார் ஃபார்ம் நீ என்ன பண்ணணும் ஒரு சரியான விசாரணை நடத்தணும் எனக்கு வாத என் நான் வாதிடுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஆனா வாதிடாமலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டீங்க இது எந்த விதத்திலும் நியாயம் ஐ ஹாவ் நோபடி டு டு கேஸ் ஒன்லி லவ் எனக்கு எந்த ஜட்ஜும் எனக்கு எந்த லாயரும் கிடைக்கல என்கிட்ட இருக்க ஒரே லாயர் ஏன்னா டிஃபென்ஸுக்கு கூப்பிடக்கூடிய ஒரே மேன் சம்படி ஹூ கேன் டிஃபன் மீ அப்படின்னா இட் இஸ் மை லவ் இஃப் ஹே யூ அக்யூஸ் மீ ஃபார் பிரிங்கிங் யுவர் ரூயின் இஃப் யூ அக்யூஸ் மீ கில் இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம்

கே நான் ஒரு சின்ன பிள்ளை எனக்கு எதுவுமே தெரியாது ஐ டி நாட் நோ வாட் இட் வாஸ் லவ் மேக்கிங் பட் ஹீ சா மை பியூட்டி ஹி யூஸ் மீ ஃபார் ஹிஸ் பிசிக்கல் கிராட்டிபிகேஷன் ஹீ என்ஜாய்ட் மீ பட் ஐ நோ வெல் தட் யூ டிசர்வ் இட் பெட்டர் யூ டிசர்வ் மை ஃபுல் மை ஆல் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் ஆனா எனக்கு அப்ப தெரியாது சார் ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் ஒருவேளை எனக்கு வந்து அந்த ஒரு பவர் இருந்ததுன்னா ஐ வுட் ஆப் செட் நோ டு ஜூலியஸ் சீசர் ஐ வுட் ஆவ் கம் வித் யூ ஏன்னா இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு எனக்கு இனசென்ட்டா இருந்ததுனா எனக்கு உன்னை லவ் பண்ணனும்னு தோணல யாரையும் லவ் பண்ணனும்னு தோன்ற அளவுக்கு எனக்கு அப்ப நாலேஜே இல்ல ஏ லுக் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஏ ஆ ஃபார் ஹாட் ஐ ஃபர்ஸ்ட் பீன் யர்ஸ் ஆ ஐ உட் ஆப் வின் சேவ் அவன் என்ன எவ்வளவு தூரம் த நம்ம ஸ்ட்ர்சுவல் அசால்ட் பண்ணான் நான் பேசாம உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டா இருந்திருக்கலாம் நீ என்ன இந்த அளவுக்கு அசால்ட் பண்ணி இருக்க மாட்டேன் ஐ நெவர் நான் விருப்பப்பட்டு அவனோடு இருக்கவில்லை அவன் விருப்பப்பட்டான் அதனால அவளோட இருக்க வேண்டியதா போச்சு இட் வாஸ் கம்பெனி யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ் அதுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் மை மை ஒன்லி பாடி பட் ஐ லவ் பாடி அண்ட் யுவர் சோல் யூ லவ் மை பாடி அண்ட் மை சோல் எல்லாருமே என்னுடைய பாடிக்காக தான் வந்தாங்க ஆனா நீ தான் என்னுடைய பாடிக்காகவும் சோலுக்காகவும் வந்த யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்க மை ஃபர்ஸ்ட் மை பர்சன் பர்சன் மை பாடி சீசர் மை பாடி லவ் இந்த பாருங்க எந்த மாதிரி ஒரு இமோஷனலான ஆர்கியூமெண்ட்னு அவன் வந்து என்னுடைய பாடிக்கு தான் சார் லவ் பண்ணான் ஆனா என்னுடைய ஃபுல் பீயிங்கை லவ் பண்ணது நீ மட்டும்தான் சீசர் லவ் டு மீ பட் நான் அவனை லவ் பண்ணல தட் இஸ் பி ரெட் த லைன்ஸ் பிஹைண்ட் லைன் லவ் மீ அவன் என்ன லவ் பண்ணான் சார் நான் உன லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா ஒரு படத்தில் ஸ்னேகா வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க அவன் என்ன லவ் பண்ணான்டா நான் அவனை லவ் பண்ணேன்னு தெரிய உனக்கு தெரியுமா நான் தான்ண்டா லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ அப்படியே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நிப்பாரு கே இப்ப சொல்லு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா கே அப்படின்னு ஒரு சீன் வரும் ஒரு படம் அந்த படத்துல ஸ்னேகா தான் ஹீரோயின் ஐ ரிமெம்பர் ஸ்னேகா அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஓகே ஈவன் சிம்ரன் ஆக்டர் இன் ஒன் சச் மூவி அதுல வந்து ஒரு காலத்துல வந்து அஜித் விஜய்க்கெல்லாம் டஃப் கொடுத்த ஒரு ஹீரோ பிரசாந்த் பிரசாந்தும் சிம்ரனும் நடிச்சிருப்பாங்க ஒரு படம் அந்த படத்துலையும் இதே மாதிரி ஒரு சிமிலர் சீக்வன்ஸ் இருக்குனிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க செக் வச்சோன்னே அப்படியே ஆண்டனி உருக ஆரம்பிச்சிட்டான் உருக ஆரம்பிச்சிட்டோன்னா இவ இப்படி பேசுறத பார்த்தோன்னே வென்டிடியா டுதாலஜி என்ன மாதிரி சொல்ற மாதிரி அவன் கத்தனா மாதிரி ஓ சாயிரன் ஓ சாயிரன் இட் கிராண்ட் தட் ஆல் த லவ் ஷி போஸ் வேர் ட்ரூ அவ பொய்காரி ஆனா அவ உண்மையாமே லவ் பண்ண மாதிரி எப்படி பெனாத்திரா பாரு இவனை மைக்கி போடக்கூடிய அவ தான் சைரன் ஹூ அக்யூசஸ் கிளியர் பெட்ரா டு வி த சைரன் அப்படின்னா வெண்டிஸ் வாட் இஸ் சைரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் கிரீக் மெத்தாலஜி இன் த கிரேட் எபிக்ஸ் வாட் ஆர் த டூ கிரேட் எபிக்ஸ் இன் த கிரீக் வேர்ல்ட் அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எந்த நேரமும் கடல்லே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த லவ் நீடு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப எங்கேயாவது ஒரு பெண்ணை தன்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா அல்லது தன்னுடைய பாடியை வந்து தனக்கு கொடுக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவங்க கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது பி விமென் ஸ்டாண்டிங் ஆன் த ஷோர் வெரி பியூட்டிஃபுல் அந்த சாங்ல மெய் மறந்து போய் அந்த சோல்ஜி சினிமா மெரைனஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி டிரைவிங் த போட் ஹூ ஆர் போட் அவன் என்ன பண்ணா மெய் மறந்து போய்

ஆ நான் சொல்றான் சத்தமாவே சொல்றான் எல்லாரும் கேக்குற மாதிரி இப்போ கிளியோபேட்ரா வந்து மார்க் அவனை பத்தி இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல பத்தி எல்லாம் அவன் ஒரு பொருட்டாவே கண்டுக்காம மார்க் ஆண்டிடிங்கிட்ட வர்றா யூ செட் தட் யூ லாஸ்ட் புல்வியா ஆர் யூ லெட் ஆக்டேவியா ஃபார் மீ ஹான் யூ அக்யூஸ் மீ ஃபார் தட் அவுட் ஆஃப் தி லவ் தட் யூ ஹட் ஃபார் மீ யூ கேம் லீவிங் देम ஐ டிட் நாட் ஆஸ்க் யூ டு லீவ் யுவர் வைஃப் அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் செகண்ட் வைஃப் அண்ட் ஸ்டே வித் மீ நான் உங்கள்கிட்ட இப்போ இப்போ எப்படியாவது சொன்னா அவளை விட்டுட்டு வான்னு சொன்னா ஏன் நீ அவங்களோட இருந்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஹேட் யூ கம் அண்ட் மெட் மீ அகேஷனலி ஐ உட் பீன் ஹாப்பி ஐ நெவர் ஆஸ்ட் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் யூ டு டெசர்ட் தெம் யூ கேம் ஆஃப் யுவர் ஓன் அக்கார்ட் ஐ கேம் ஆஃப் யுவர் ஓன் அக்கார்டு அப்படின்னு ஒன்னு மார்க்கெட்டுக்கு யோசிக்கிறான் ஆமல்ல இவன் நம்ம பொண்டாட்டிய விட்டுட்டு நான் என் கூட வான்னு சொல்லவே இல்லை இல்ல அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாக்குறான் ஐயோ இவன் இப்படி வீணா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ண விஷயம் இருக்கே அதை மறக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப கிளியர் பற்றா ஆஹ் இங்கேயா வர்ற இந்த பாரு நீ போடுற பால்ல நான் கோல் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு வென்டிடியஸ ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளியர் பற்ற சொல்றான் ah, i never thought anything evil to you in actium. don't think uh, that i fled because i feared my life. it is in the nature of a woman to be afraid on such occasions. Ah, she draws to her defense the nature of women. women by nature are fearful. I, I was afraid, not because i would be killed or i would be taken as prisoner. i was worried about you. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நோ டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எப்படிங்க இந்த உலகத்துல இருக்கிறது அதனாலதான் நான் என்ன பண்ணேன் பதட்டத்துல ஆஹ் போட்ட திருப்புங்கன்னு சொன்னேன் எனக்கு தெரியாது நான் திரும்பினா எல்லாரும் என் பின்னாடியே வந்துருவாங்கன்னு ஐ ஐ ஐ ஃபேக்ட் தட் வாஸ் தாட் ஆஃப் ஐர்காட் அப்படின்னு சொல்லி அப்படியே அவ என்ன பண்றா பிளேட்டை திருப்பி அந்த பக்கம் போடுறா இப்ப மார்க் கேண்டீன் என்ன பண்றான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருகிக்கிட்டு இருக்கான் கிளிய பக்கமா பக்கமாக சாஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஃபைனல் ஆயுதம் த ஃபைனல் வெப்பன் இன் தான் என்ன அப்படின்னா தர் இஸ் அ நோட் ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டரை எடுத்து நீங்க இதெல்லாம் நம்மளைனா விடுங்க உங்களுக்காக நான் வந்து ஆக்டேவிய சீசிரவே எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆஹ் உங்களோட எதிரி அப்டே சீசர் இசர் ஹெஸ் சென்ட் அஹ் சீக்ரெட் மெசேஜ் டு மீன் இந்த மெசேஜ்ல என்ன இருக்கு தெரியுமா ஆஹ் என்ன மெசேஜ் இருக்கு அப்டின்னு கேட்டிங்கன்னா அவன் ஓபன் பண்ணி பாக்குறான் மார்க் அண்டனிய நீங்க எங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா ஆஹ் வீ வில் அலோவ் யூ டு வி ஃப்ரீ இன் ஈஜிப்த் வீ வில் நாட் மேக் ஈஜிப்த் அஹ் அவர் காலனி ஆஹ் நாங்க ரோமன்ஸ் ஆர்மி எல்லாத்தையுமே இங்க இருந்து கொண்டு போயிரும் இது மட்டும் இல்ல வீ வில் மேக் சிரியா யோர் ஆஹ் ஆனா இது எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இது எல்லாம் துச்சமாக மதித்து விட்டு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவ கொடுக்குறான் அந்த லெட்டரை ஆண்டனி ஓபன் பண்ணி பாக்குறான் பை ஹர்குலஸ் திஸ் இஸ் ரைட்டிங் ஆஃப் கோட்டிங் த கேரக்டர் Uh, who is Hercules' teachers in greek mythology why does mark antony often invoke hercules question every answer is there any answer any convincing answer from anybody why is the strongest man in yeah he the strongest man in greek mythology

சைன்ட் இன் த ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு நீ என்னமோ சொன்னிய இவ மோசமானவன்னு பாரு இவ ஆக்டேவியஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த தேசத்தையும் பண்ணி ஆஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய சிரியா போன்ற கண்ட்ரிகளையும் இவளுக்கு சொந்தமாக்கிக்கிறேன் ஆஹ் ஆனா ஒரே ஒரு விஷயம் மார்க் அண்ட் நீ எப்படியாவது ஹேண்ட் ஓவர் பண்ணி இல்லைன்னா மார்க்கண்டி நீயே போட்டு தெளிரா அளவு அப்படின்னு சொல்லி இருக்கிறா ஆனா அதெல்லாம் வேணான்னு இவ என்னுடைய அன்பிற்காக ஏங்கி இங்கே நிக்கிறா பாரு அப்படின்னு வெண்டிட்டு சொல்றான் வெண்டிரியஸ் ஹியர் ஹி ஆஃபர்ஸ் ஈஜிப்ட் அண்ட் ஜாயின்ஸ் ஆல் சிரியா டு இட் அஸ் அ பிரசன்ட் சோ இன் ரெக்விட்டல் ஷி ஃபர்ஸ்ட் சேக் மை ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் ஜாயின் ஹர் ஹேண்ட்ஸ் வித் ஹிஸ் எனக்கு எதிராக அவளை திருப்பணும்னு முயற்சி பண்ணா ஆனா அவ திரும்பாம என் பக்கத்துல நிக்கிறா ஏன் இது அன்பு இது காதல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்படியே வென்டீரியர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி புரோக்கன் அண்ட் அலெக்சாஸ் அப்படியே திருப்பி கை வச்சு சொல்றா பாருங்க பாருங்க எப்படி அவன் மெல்ட் ஆகுறான்னு நாம வின் பண்ணிட்டோம் வி ஹவ் ஒன் த வார் அப்படின்னு அவ உள்ள வந்து ஒரு டான்ஸ் போடுறா குத்து டான்ஸ் ஓகே அந்த ஒரு படத்துல எஸ் ஜே சூர்யா ஆக்டர் இந்த மூவி ரைட் ரீசென்ட்லி சிலுக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க உள்ள வந்து அவர் மட்டும் எஸ் ஜே சூர்யாவுடைய ஒரு ஸ்பிரிட் தனியா போய் டான்ஸ் ஆடும் ஆனா இங்க அவர் குத்துக்கள் மாட்டி இருப்பாரு பிகாஸ் ஈஸ் அவுட் பேச்சுலர் கேங்ஸ்டர் பொன் வாடகையே பிடிக்காத ஒரு அதே மாதிரி ஒரு டான்ஸ் வந்து அலெக்சாஸ் வந்து ஸ்பிரிட் போய் டான்ஸ் இருக்கு இஸ் வெரி ஹாப்பி மார்க்ராட்ரா அப்படியே என்ன பண்றா அப்படின்னா கிளியோபேட்ரா அப்படி பாக்குறா மார்க் ஆண்டனி உருகிறத பாத்துட்டு நான் சாகுறேன் போங்க

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நைட் வந்துடுறேன் இப்ப போறேன் மாமா வந்து போய் அந்த பேட்டில் ஃபீல்ட கதற்கலை ஆடிட்டு பண்ணி நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி ஆஹ் எல்லாத்தையும் ரெடி ஆயிரு